பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மலேசியாவிலிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். மலேசியா ஒரு அழகான ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். இந்த தேசத்தில் தமிழ் மக்கள், சீன மக்கள், மலை மக்கள் ரொம்ப ஐக்கியமாக அன்போடு வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த தேசத்திலிருந்து உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மைதானம்தான் 1957 வருஷம் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்த போது இங்குதான் முதலாவது சுதந்திர தின கொடி ஏற்றினார்கள். மலேசியா தேசத்தினுடைய கொடி ஏற்றப்பட்ட ஒரு இடம், சுதந்திரம் பெற்ற ஒரு இடம். அதனால சுதந்திர தினத்துல இந்த இடத்துல தான் பெரிய பேரேடு நடைபெறும். ஆகவே இந்த மலேசியா தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், நாமும் நேசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 49:13. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். கர்த்தர் ஆறுதல் செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை. ஏதோ ஒரு உள்ளத்துல ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஒரு கலக்கம் இருக்கிறது, உங்களுடைய உள்ள காயப்பட்டு இருக்கிறது. யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, உங்க வீட்டுக்குள்ள, நீங்க வேலை செய்யற இடத்துல, வசிக்கிற இடத்துல யாரோ உங்களை பற்றி தப்பா சொன்னதுனால உள்ள பாதிக்கப்பட்டு போச்சுதா, ஏதோ ஒன்று இழந்து போனதுனால மன வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நான் ஒரு சமயம் ஒரு சகோதரர் மரணம் அடைந்து விட்டதுனால அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி ஜெபிக்க நான் போயிருந்தேன். அந்த சகோதரி தன் கணவனை இழந்த அந்த சகோதரி மிகுந்த துக்கத்தில் இருந்தார்கள். அவருடைய முகம் சோர்வாய் இருந்தது, அந்த பாதிப்பு நன்றாக தெரிந்தது. அவருடைய இருதயத்தில் தன் கணவரை இழந்த பாதிப்பு நன்றாக தெரிந்தது. பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, ஆறுதல் படுத்தினாங்க, சில நாளாக தங்கி இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய உள்ளம் ஆறுதல் அடையவில்லை. நானும் சில வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் மேலே கை வைத்து ஜெபிக்கும்படி ஆவியானவர் ஏவினார். ஜெப நேரத்தில் அவங்க மேலே கை வைத்து தேவனுடைய ஆறுதல் உண்டாகும்படி ஜெபித்த போது ஜெபம் முடிந்த பிறகு அவருடைய முகமே மாறிவிட்டது. தன் பிள்ளைகளிடத்துல சொன்னாங்க, என் உள்ளத்துல இந்த துக்கம் நீங்கி விட்டது, ஒரு ஆறுதல் உள்ளத்திலே வந்து விட்டது. அதான் தேவனுடைய வல்லமை கொடுக்கிற ஒரு ஆறுதல். மனுஷனுடைய வார்த்தைகள் ஆறுதலா இருக்கும், ஆனால் உள்ளத்துல ஆறுதலை கொண்டு வர முடியாது. தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய தொடுதலும் தான் ஆறுதலை கொண்டு வரும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை அல்லவா? இப்ப நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுடைய இருதயத்துல கை வைங்க. எந்த காயமாயிருந்தாலும் மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தந்து விடுவார். தகப்பனே, நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா. இருதயத்துல காயப்பட்டவர்களாய் கலக்கத்தோடு இருக்கிற இந்த மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆறுதல்கள் அவருடைய உள்ளத்தில் இறங்கட்டும். அந்த உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.